அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது 30 நாளில் சொட்ட தலையில் முடிமுளைக்கும் அகத்திய சித்தர்கூறிய ரகசிய வழிமுறைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த முறைகளோட தன்மை யார் யாருக்கெல்லாம் பயன்படுத்தலன்னா, உங்களுக்கு தலை சொட்டையான பிறகுதான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. சொட்டையாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தலையில் வழுக்கே விழுந்துருச்சுனாலும் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் சரியில்லை, அதிகமாக வண்டியில் போயிட்டுருக்கீங்க, அதிகமாக ஹெல்மெட் போடுறீங்க, அதிகமாக வெயிலில் போயிட்டுருக்கீங்கன்னா, அவங்களுக்குலாம் 30 நாளில் முடி வளர்ச்சி கண்டிப்பாக காட்டும். அதாவது மொத்தமாகவே உங்களுக்கு வழுக்கை விழுந்தாலும் அந்த இடத்துல 30 நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக 100% உங்களுக்கு முடி முளைக்கும். இதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் பிரச்சனை எனக்கு இருக்குது, அதாவது உங்களுடைய தாத்தாக்கோ இல்லை அப்பாக்கோ இது போல் இருக்குது அப்படிங்கிறவங்க, எனக்கு இன்னும் கொட்டலை எனக்கு கொட்டுமா அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த வழிமுறை பயன்படுத்துங்க. முடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொட்டுறது 80% கம்மி பண்ண முடியும். அதே போல் ஜெனட்டிக் பிரச்சனை இருக்குது, ஆல்ரெடி எனக்கு தலையில் வழுக்கை விழுந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டு 3 மந்த் வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முளைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தவங்களுக்கு மட்டும்தான் முளைக்காமல் போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். இந்த காலத்தில் எது எதுனாலாம் முடி கொட்டுது அப்படிங்கிற விஷயங்கள் நான் முதல்ல சொல்லிடுறேன். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களுக்கும் இது வந்து மோஸ்ட்லி காமனாக தான் இருக்கும். முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவை நம்ம சரியாக பயன்படுத்தாதான். முடிஞ்சளவுக்கு ஹர்பல் ஷாம்பு பயன்படுத்துங்க. ஹர்பல் ஷாம்பு கிடைக்கலன்னா நீங்களே ஹர்பல் ஷாம்பு தயாரிங்க. ஆல்ரெடி அதுக்கு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்பல் ஷாம்பு பயன்படுத்துங்க. ஹர்பல் ஷாம்பு எங்களுக்கு இப்போதைக்கு கடைக்கில் பயன்படுத்துறதுக்கு வாங்குறதுக்கு நேரம் இல்லை, செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சாதாரண ஷாம்புவாக இருந்தாலும் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஷாம்பு கொஞ்சம் எடுத்து உங்கள் கையில் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அதன் பிறகு தலையில் யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். நேரடியாக ஷாம்புவை தலையில் பயன்படுத்தாதீங்க. அதே போல் தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு வந்து மேக்ஸிமம் 30 செகண்டுக்கு மேலே மசாஜ் பண்ணாதீங்க. 30 செகண்டே ரொம்ப ரொம்ப அதிகம். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய மசாஜ் பண்ணுவோம், கெமிக்கல் நம்ம தலையில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 3-4 ஹவர்ஸ் ஆனால் தான் உள்ளுக்குள்ள இறங்கும். இருந்தாலும் நம்மளோட முடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்ல ஹெல்த்தியாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுனால முடி கொட்டும். ரொம்ப வண்டியில் வேகமாக போயிட்டுக்கனாலையும் முடி கொட்டுற மாதிரி இருக்கும், ஹெல்மெட்டு போடுறதுனாலையும் முடி கொட்டும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் உங்களுக்கு பொடுகு பிரச்சனை இது போன்ற ப்ராப்ளத்தினாலே முடி கொட்டும். உடலில் அதிகப்படியான கீட்டு ஹார்மோன் பிரச்சனையினாலே முடி கொட்டும். ஸோ இது எல்லாத்துக்குமே நாங்கள் ஒவ்வொரு தீர்வை உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். முதலாவது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்வை பற்றி சொல்லிடுறோம். மூலிகையோட அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான மூலிகை தான் பிரிங்கராஜ் மூலிகை. இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே அதை வந்து அரைச்சி பயன்படுத்துங்க. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் கூட வாங்கலாம். கடையில் வாங்குறத விட எங்கேயாவது இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து பொறிச்சு அதை வந்து நிழலில் காய வைத்து அதை பவுடராக பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ் மூலிகை தான் பவர் அதிகம். அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 5 டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கற்றாழை சாறு விட்டு நல்லா கலக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முடி முழுவதுமே ஒரு பேக் மாதிரி போடுங்க. சின்ன தலை அதாவது சின்ன முடிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய முடியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நிறையா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 20 நிமிடம் பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாஷ் பண்ணிக்கலாம். பிரிங்கராஜ மூலிகைங்கிறது நம்ம தமிழில் சொல்லக்கூடியது கரிசலாங்கண்ணி. இது வெள்ளை மற்றும் கருப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொட்டை விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக டெர்மா ரோலர் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். டெர்மா ரோலர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வந்து வளராமல் இருக்குது, அதாவது பல்லு உதிர்ந்துருச்சு திருப்பி வளரலை அப்படின்னாங்கன்னா கிராமத்து புறங்களை பண்ணுவாங்க, ஒரு நெல்லை வச்சு அந்த இடத்துல கீறி விடுவாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பல்லு வளர்றதுக்கு அந்த எதிர் தடையாக இருக்குது, அதை கீறி விட்டாங்கன்னா கொஞ்சம் வேகமாக வளரும். இதுதான் அதுக்கான அர்த்தம். அதே மெத்தட் தான் டெர்மா ரோலர் பண்ணுற மாதிரி இருக்கும். டெர்மா ரோலர் நீங்கள் தொடர்ந்து ஒரு இடத்துல தேய்க்கிறப்ப உங்களுக்கு என்னாகும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல சின்ன சின்னதாக மைல்டாக ஹோல்ஸ் உழுகிற மாதிரி இருக்கும். நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பேக் என்னாகும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வேர்பள்ளங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொஞ்சம் வேகமாக திருப்பி நமக்கு முடி வளர்கிற மாதிரி இருக்கும். அதனால் டெர்மா ரோலர் பயன்படுத்துங்க. சொட்டையே விழுந்தாலும் நீங்கள் டெர்மா ரோலர் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு முடி முளைக்கிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெனட்டிக்காக பிரச்சனை இருக்குது, அதாவது எங்கள் தாத்தாக்கான முடி இந்த மாதிரி கொட்டுறது இருக்குது, அவருக்கும் சொட்டை இருக்குது, இல்லை எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, ஸோ எனக்கு இந்த ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெர்மரோலர் யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து பேக்காக தலைக்கு போட்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் போட்டு நீங்கள் குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி எனக்கு சொட்டை விழுந்துருச்சுன்னா டெர்மரோலர் பயன்படுத்துங்க. குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது. 3 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு ரெகுலராக பண்ண பண்ண உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக வளர மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கோங்க, திரும்பி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா கேர் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா கொட்டாமல் இருக்கும். அடுத்தது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஹார்மோனில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அஸ்வகந்தா பயன்படுத்துங்க. அஸ்வகந்தா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்துக்கோங்க, பவுடராக வாங்கிட்டு வந்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மரநெல்லிக்காய் பவுட்ரு, இதுவும் நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவு அஸ்வகந்தா பவுட்ரு போட்டுக்கோங்க, அதே குவான்டிட்டி அளவுக்கு நெல்லிக்காய் பவுட்ரு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய முடி இருக்குது அப்படின்னா, அதாவது தலைக்கு கொஞ்சம் நிறைய முடி இருக்குது, நல்லா உங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்குன்னா 3ங்கிறது அதிகமாக போட்டுக்கோங்க, ஆனால் அதே குவான்டிட்டிக்கு நெல்லிக்காய் பவுட்ரு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு நீர் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் தலையில். இப்படி மசாஜ் பண்ணிகிட்டே இருந்த பிறகு 30 நிமிடங்களுக்கு கழித்து நீங்கள் வந்து அலாசர மாதிரி பார்த்துக்கோங்க. அஸ்வகந்தா வந்து பார்த்தீங்கன்னா பல நன்மைகள் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு மூலிகை. ஹார்மோன் பிரச்சனையை இது சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவில் அஸ்வகந்தா டேப்லெட்டாக இருக்குது, அதை வாங்கி நீங்கள் டெய்லி காலையில் 2 நைட் 2 சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லது. ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும், ஆண்கள் பொதுவாக நார்மலாகவே எல்லாருமே எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனர்ஜிஸ்டிக்காக இருக்கும், ப்ளஸ் டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா தூக்கம் வர மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் ஜெனட்டிக் நல்லாயிருக்கும். ஸோ உடம்பு நல்லா ஃபிட்டாக உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொட்டதெல்லாம் முடிமுளைக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் வாரத்துக்கு ஒரு 3 முறையாவது நீங்கள் அஸ்வகந்தா பவுடரை தலைக்கு போகிற மாதிரி பாருங்க. தினமும் டேப்லெட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம். அது டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச ஹர்பல் தான், ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே போல் அஸ்வகந்தா வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா ஸ்டோரில் போய் அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் கேட்டு எடுங்க. அதாவது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டு எடுத்திங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் அது விற்பாங்க, அங்கேருந்து வாங்கினா உங்களுக்கு அட்வைஸ் கிடைக்காது, அதுக்காக மட்டும்தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒன்று இருக்குது, அதாவது உங்கள் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனாலேயே முடி கொட்டும். ஸோ இது வந்து முடி கொட்டுறவங்களுக்கு தான். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வெந்தய பொடி எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா பாலோட கலந்து நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு அதை நீங்கள் நல்லா தலையில் போட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் முடி வளர்ச்சி வரும். அதே போல் வந்து ஹீட்டுனால தான் கொட்டி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தால் இதனால் உங்களுக்கு வந்து முடி வளர மாதிரி இருக்கும். அதே போல் வெந்தயம் போடும்போது உடம்பு நல்லா குளிர்ச்சி ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சடனாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். வெந்தயத்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை நல்லா அரைச்சி அதையும் கலந்து தலைக்கு பேக் மாதிரி நீங்கள் போட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா பொடுகு தொல்லை நீங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பொடுகு தொல்லைனால தான் முடி கொட்டியிருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஹீட்னால தான் கொட்டியிருக்கும்னா, ஹீட்னால கொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா உங்கள் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் பாதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீட் பிளஸ் பொடுகு தொல்லை இருக்குன்னா உங்க ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வர மாதிரி இருக்கும். அது போன்ற டைம் நம்ம என்னென்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா வெந்தயத்தோட பொடி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பால், அது கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி, அது கூட வந்து பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா பவுடர், அடுத்து நெல்லிக்காய் பவுடர் மற்றும் யோகர்ட், பால் கூட யோகர்ட்டு நீங்கள் கலக்கணும். இது எல்லாம் ஒன்றா கலந்து நீங்கள் தலையில் வந்து பார்த்திங்கன்னா தடவி குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனைகள் முழுமையாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதே போல் வழுக்கைத்தில் முடி முளைக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடி நல்லா, அதாவது நீங்கள் கரிசலாங்கண்ணி நீங்கள் பயன்படுத்தும் போதே முடி வந்து இளநிலையெல்லாம் மறைய ஆரம்பிச்சிடும். இதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பூஸ்டப் தேவைப்படுது அப்படின்னு வச்சா கருவேப்பிலையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சீக்கக்காய் உங்களுக்கு கடையில் கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து நீங்களாவே அரைச்சி பவுடர் பண்ணி அதை வந்து ஷாம்புக்கு பதிலாக பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக பிரச்சனைகள் எதுவுமே வராமல் அது பார்த்துக்கும். ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சீக்கக்காய் பவுடர் எடுத்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை ஒரு 10 நிமிடம் நல்லா கலக்கி தலையில் போட்டு அலசி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முடி நல்லா சாஃப்டாக இருக்கும், ஓரளவுக்கு நுரையும் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். இது கூட உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஷைனிங்லாம் வேணும் அப்படின்னீங்கன்னா நெல்லிக்காய் பயன்படுத்துங்க. நெல்லிக்காய் பவுடர் போடும்போது முடி நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். இதையும் தேய்ச்சி நீங்கள் போட்டுடலாம். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பவுடரும் சீக்கக்காய் கலந்து கூட நம்ம தலைக்கு போட்டுடலாம். இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டுனால உங்களுக்கு முடி போயிருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு வந்து முடி வளர வைக்கிற மாதிரி இருக்கும், அதாவது சோட்டத்தலையிலே முடி முளைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிருமி நாசினியாக பயன்படுற மாதிரி இருக்கும். வேப்பிலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வேப்பிலை பொடுகு போகிறதுக்கு ரொம்ப சிறந்த ஒன்றாகவே சொல்லலாம். இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம், எல்லாமே நல்லது தான். ஆனால் உங்களோட பிரச்சனை எதனால் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்தாற் போல் பயன்படுத்துனீங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி பிரச்சனை தீர மாதிரி இருக்கும். ஜெனட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு மட்டும் அப் டு உங்களுக்கு வந்து 3 மந்த் எடுக்கிற மாதிரி இருக்கும். 3 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா 100% முடி முளைச்சிரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்.
ஏன்னா உங்களோட ஜெனட்டிக் வந்து எந்த அளவுக்கு சிவியராக இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல் சிவியராக ஆகலைன்னா கண்டிப்பாக 3 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக முளைச்சிடும். நார்மலாக பாடியில் பிரச்சனைனால உங்களுக்கு கொட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து 30 நாளாக வளர்ந்துடும். இது அனுபவபூர்வமாக வெற்றி கண்ட முறை. அதே போல் லேவண்டர் ஆயிலும் பயன்படுத்தலாம். லேவண்டர் ஆயில் ஏன் இப்போ நான் இதில் சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேவண்டர் ஆயில் இப்போ நிறையா ஃபேக் மட்டும்தான் கிடைக்குது, ஒரிஜினல் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒரிஜினல் ஆயில் கிடைத்த நீங்கள் பயன்படுத்துங்க. பூசணியோட இலையும் அரைத்து நம்ம பயன்படுத்தலாம், அதுவும் நல்லா உங்கள் பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும். பூசணியோட இலை வந்து பார்த்தீங்கன்னா கொழுந்தாக இருக்கும்போது அரைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கை தலையில் கண்டிப்பாக 30 நாளில் முடிமுளைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.